வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு எதிராகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவும் நாளைக்கு ஒரு பெரிய அளவான ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருக்குது. நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குது. கொழும்புல பிரமாண்டமான முறையில இந்த ஆர்ப்பாட்டத்தை பெரிய அளவுல நடத்துறதுக்கும் அரசியல் கட்சிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள், தொழிற்சங்கங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கொழும்புல எப்படி பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் நாளைக்கு நடத்தப்பட இருக்குதோ அதே மாதிரி சர்வதேச நாடுகளிலும் எப்படியான ஆர்ப்பாட்டம் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை பதவி விலக சொல்லி நடத்தப்பட இருக்குது. ஜெர்மன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, யுகே மாதிரியான நாடுகள்ல இதே மாதிரியான ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குது. இந்த நிலையில கொழும்புல நடத்தப்பட இருக்கிற ஆர்ப்பாட்டத்தை கலைக்கிறதுக்கு அரசாங்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சில நடவடிக்கைகளை இந்த நாட்கள்ல முன்னெடுத்து வருது. அந்த சில நடவடிக்கைகள் தோல்வி அடைஞ்சிருக்குது. பாதுகாப்பு தரப்பும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நாமல் ராஜபக்ச தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் பாதுகாப்பா வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்கிறதுக்கு இந்த கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் எப்படியான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க, இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி நடத்தப்பட இருக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 9ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிற கொழும்பு ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியா நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோல சொல்லியிருந்தேன், தொழிற்சங்க நடவடிக்கைன்ற பெயர்ல மக்கள் கொழும்புக்கு வாரதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம்னு சொல்லி. என்னன்னு சொன்னா, இப்ப தொழிற்சங்கம்ன்ற வகையில வந்து பாக்குறதா இருந்தா அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஆதரவான தொழிற்சங்கங்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கோட்டாபய ராஜபக்சவுக்கு, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவான சார்பான தொழிற்சங்கத்தை பயன்படுத்தி நாளைக்கு அதே மாதிரியான ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்கிறதுக்கு இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இலங்கை போக்குவரத்து சபையில தொழிற்சங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு 12 மணில இருந்து எந்த விதமான பஸ் போக்குவரத்துலையும் தாங்க ஈடுபட மாட்டோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, எரிபொருள் நெருக்கடிக்கு இந்த அரசாங்கத்தால தீர்வு காண முடியலன்றது. இந்த தீர்வு காண முடியலன்ற பிரச்சனைன்றது பல காலமா நீடிக்குது. ஆனா திடீர்னு சொல்லி இன்றைக்கு இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான காரணம், இந்த போராட்டத்துல கலந்து கொள்றதுக்கு மக்கள் கொழும்புக்கு வரக்கூடாது, மக்களை தடுக்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான். ஆனா கடமைக்கு சமூகம் அளிக்கிற ஊழியர்களை பயன்படுத்தி போக்குவரத்து வளமையான முறையில ஓரளவுக்கு முன்னெடுக்கப்படும்னு சொல்லி இலங்கை போக்குவரத்து சபையில பொது முகாமையாளரால சொல்லப்பட்டிருக்குது. 2வது நடவடிக்கை, லங்கா ஐஓசி நிறுவனத்திட இன்றைய அறிவிப்பு. லங்கா ஐஓசி நிறுவனம் தான் இப்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கும் எரிபொருளை கொடுத்து வராங்க. லங்கா ஐஓசி நிறுவனம் திடீரென்று சொல்லி இன்றைக்கு அறிவிக்கிறாங்க, எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கும், ஐஓசி நிறுவனத்திற்கு உள்ளவார எந்த ஒரு எரிபொருள் நிலையத்துக்கும் கூட இன்றைக்கும் நாளைக்கும் திருவண்ணாமலையிலிருந்து எரிபொருள் விநியோகிக்கப்படாது, பவுசர்களை நாங்க அனுப்ப மாட்டோம்னு சொல்லி லங்கா ஐஓசி நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் தேதியிலிருந்து வளமையான முறையில எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்படும் சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இப்போதைக்கு இந்த 2 நாட்களுக்கும் அந்த எரிபொருள் விநியோக நடவடிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. லங்கா ஐஓசி நிறுவனத்தால இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கான எரிபொருள் விநியோகம்ன்றது வளமையான முறையில முன்னெடுக்கப்படும் சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது சாதாரண பொதுமக்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாதுன்னு சொல்லி. அந்த நடைமுறை இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றப்பட்டு வருது. அத்தியாவசிய சேவைகளுக்குன்னு மட்டும்தான் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வருது. ஆனா லங்கா ஐஓசி நிறுவனத்தால வந்து எல்லாருக்குமே எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வருது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் இல்லாம சாதாரண பொதுமக்களுக்கும் லங்கா ஐஓசி நிறுவனம் எரிபொருள் விநியோகிச்சு வராங்க. இதனாலதான் இந்த எரிபொருளை பயன்படுத்தி மக்கள் கொழும்புக்கு போவாங்கன்றதால அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையாகவும் இது சில நேரங்களில் அமைஞ்சிருக்கலாம். இதனாலதான் இந்த எரிபொருள் விநியோகம் நிப்பாட்டப்பட்டிருக்கிறதா லங்கா ஐஓசி நிறுவனமும் இன்றைக்கு திடீரென்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. மற்றது, நீதிமன்ற உத்தரவு பெறதுக்கு பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டங்களை தடுக்கிறதுக்காக. நேற்றும் இதே மாதிரியான ஒரு தடை உத்தரவு நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டிருந்தது போலீசால, அதுக்கும் நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்படல, அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கும் கருவாத்தோட்டம் போலீசால மாணவர்களிட போராட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வந்து ஒரு தடை உத்தரவு கேட்கப்பட்டிருந்தது, அந்த தடை உத்தரவுக்கும் நீதிமன்றத்தால அனுமதி வழங்கப்படல, அந்த கோரிக்கையும் இப்ப நிராகரிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் வந்து அரசாங்கம் பாதுகாப்பு தரப்பு அதிக அளவுல ராணுவத்தை, எஸ்டிஎஃப், போலீஸ் அதிக அளவுல கொழும்புல குவிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த போராட்டம்ன்றது அமைதியான முறையில முன்னெடுக்கப்படணும்ன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஆனா சில நேரங்கள்ல இது வன்முறையா திட்டமிட்டு மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம்.
நாளைக்கு நடத்தப்படிருக்கிற இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவுலையும் இதில் கவனம் திரும்பி இருக்குது. சர்வதேச நாடுகளும் சர்வதேச ஊடகங்களும் இது சம்பந்தமா உன்னிப்பா அவதானிச்சு வராங்க. அமெரிக்க தூதுவர் இது சம்பந்தமா ட்விட்டர்ல ஒரு தகவலை சொல்றாரு. இன்றைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த போராட்டம்ன்றது அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படணும், வன்முறை இல்லாம ஜனநாயக ரீதியில மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தலாம், அதுக்கு போலீஸும் ராணுவமும் பாதுகாப்பு தரப்பு அனுமதி அளிக்கணும், அதுக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்ற மாதிரி அமெரிக்க தூதுவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் விடுதலை முன்னணி, அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி, எல்லா கட்சிகளுமே தங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்த போறாங்க. இந்த போராட்டத்துக்கு அவங்களோட ஆதரவையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப ஐக்கிய மக்கள் சக்தியால் சொல்லப்பட்டிருக்கு, நாளைக்கு கோட்டையிலிருந்து ஆரம்பமாகிற பேரணின்றது ஜனாதிபதியோட வீடு வரைக்கும் போகும், ஜனாதிபதி பதவி விலகும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ச்சியா நடத்தப்படும் சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியால சொல்லப்பட்டிருக்குது. மக்கள் விடுதலை முன்னணி சொல்லியிருக்கிறாங்க, ஜனநாயக ரீதியில மக்கள் தங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்தணும், ஒரு கல்ல கூட எந்த ஒரு இடத்திலையும் எதிர்ப்புல ஈடுபடுறவங்க கையில் எடுக்க வேணாம்னு சொல்லி மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு ஜோக்கான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவும் தான், அதே மாதிரி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராகவும், ரெண்டு பேரும் பதவி விலகணும்ன்றதுதான் இந்த போராட்டத்தோட முக்கியமான ஒரு கோரிக்கை. ஆனா இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியால சொல்லப்பட்டிருக்குது, ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலக சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருக்குது. அது மாதிரி வேறு வேறு காரணங்களும் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இதுல வந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் பதவி விலகணும் என்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது, அது இந்த அறிக்கையில சொல்லப்படல. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா ஐக்கிய தேசிய கட்சியாலையும் அறிவிக்கப்பட்டிருக்குது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் இன்னைக்கு பேரணி ஆரம்பமாகி இருந்தது. கலனியில இருந்து இந்த பேரணி ஆரம்பமாகி இருந்தது. அதிகளவான மாணவர்கள் இதுல கலந்து கொண்டிருந்தாங்க. இவங்க எல்லாருமே கொழும்புக்கு போய் அந்த முக்கியமான போராட்டம் நடத்தப்பட இருக்கிற அந்த இடத்துல சேர போறாங்க. அது மாதிரி தேரர்களாலையும் ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்குது, ஒரு பேரணியில தேரர்களும் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மூன்று பீடங்கள தேரர்கள் தான் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தேரர்களோட பங்களிப்புன்றது முக்கியமானது. ஆனா இப்ப எந்த தேரர்கள் கோட்டாபய ராஜபக்ச தான் ஜனாதிபதியா வேணும்னு சொல்லி கேட்டாங்களோ, அதே தேரர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகணும்னு சொல்லி இப்ப ரோடுக்கு வந்திருக்கிறாங்க, தங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க. ஏற்கனவே இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட நேரத்தில் கோட்டா கோகமையில ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல்ல, அந்த வன்முறை ஏற்பட்டதுக்கு முதல்ல, நாமல் ராஜபக்ச தன்னோட குடும்பத்தை வெளிநாட்டுக்கு பாதுகாப்பு அனுப்பி வச்சிருந்தாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு நாமல் ராஜபக்ச மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு, வெளிநாட்டுக்கு போனது உண்மை, ஆனா வேற காரணத்துக்காக அவங்க போனாங்கன்னு சொல்லி. இந்த சந்தர்ப்பத்திலையும் இன்னைக்கும் நாமல் ராஜபக்ச தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் பாதுகாப்பா வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. சிங்கப்பூர் போயிருக்கிறாங்க, அதுக்கு பிறகு அவங்க பிரான்ஸ் போக போறதா சொல்லப்பட்டிருக்குது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் வெளிநாடு போறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல் பரப்பப்பட்டிருந்தது. ஆனா அந்த தகவல் உண்மை இல்லைன்னு சொல்லி ஜனாதிபதியோட ஊடக பிரிவால மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்ப ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சோட வீடு சுற்றி வளைக்கப்பட இருக்கிறதா ஐக்கிய மக்கள் சக்தியால அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி மாணவர்களோட போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி மாளிகையை சுற்றி வளைச்சு இந்த போராட்டம் நடத்தப்பட இருக்குது. என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி மாளிகையில தான், அந்த பங்கர்ல தான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பல நாட்களா தங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இடமும் அவரோட வீடும் சுற்றி வளைக்கப்பட இருக்குது. ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கு கோட்டா கோகமையிலையும் ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியா நடத்தப்பட்டு வருது. நாளைக்கு நடத்தப்பட இருக்கிற ஆர்ப்பாட்டம்ன்றது பாதுகாப்பு தரப்பை ஈடுபடுத்தி அதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் சில நேரங்களில் முன்னெடுக்கப்படலாம். அது மாதிரி போலீசாலையும் அறிவிக்கப்பட்டிருக்குது, ஜனநாயக ரீதியில மக்கள் தங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்தலாம். ஆனா வன்முறை ஏற்படுமா இருந்தா அங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்தூவ சொல்லியிருக்கிறாரு. அது எப்படியான நடவடிக்கையா இருக்கும்ன்றத நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது சம்பந்தமான உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம்.